சசிகலா வெளியிட்ட அறிக்கை, ஜெயலலிதா மரணத்தில் ஓபிஎஸ்ஐ விட எடப்பாடி மீதே அதிக சந்தேகம், பேரதிர்ச்சியில் அதிமுகவினர். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, நேற்று சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஜெயலலிதா மரண வழக்கு குறித்து அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. ஜெயலலிதா மரணம் குறித்த வழக்கை ஆறுமுகசாமி ஆணையம் விசாரணை செய்து வந்தது. நேற்று இந்த ஆணையம் 600 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. இதில் பல அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகி அதிமுகவினரை அதிர வைத்தது. ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் சுய நினைவின்றி அனுமதிக்கப்பட்டதிலிருந்து பல மர்மங்கள் உருவாகி வருகிறது. மேலும் இவரை பரிசோதனை செய்த அமெரிக்காவைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவர் இவருக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். ஆனால் அந்த அறுவை சிகிச்சை செய்யப்படவில்லை. அது மட்டுமின்றி ஜெயலலிதா அவர்களின் மேல் சிகிச்சைக்காக வெளிநாடு அழைத்து செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டது. அவ்வாறு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என மருத்துவர் ரிச்சர்ட் புளோ கூறியுள்ளார். ஆனால் வெளிநாட்டிற்கு ஜெயலலிதா அவர்களை அழைத்து செல்ல சசிகலா விடவில்லை. இதேபோல ஜெயலலிதா அவர்களின் சிகிச்சைக்கு முட்டுக்கட்டையாக சசிகலா இருந்தது இந்த விசாரணை அறிக்கை மூலம் தெரிய வந்துள்ளது. தன்னுடைய சுயநலத்திற்காகவும் பதவி ஆசைக்காகவும் இவ்வாறு சசிகலா செய்தாரா என்ற கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி ஜெயலலிதா அவர்களின் சிகிச்சையின் போது மருத்துவமனையில் சசிகலா உறவினர்களே பெரும்பாலானோர் காணப்பட்டனர். இவர்தான் மேல் சிகிச்சைக்காக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றாலும் அப்போதிருந்த அதிமுக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஏன் இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, தற்பொழுது வரை அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து உண்மை தகவலும் வெளியிடப்படவில்லை என கூறியுள்ளனர். அதேபோல அவர் 4 தேதி மாலை நேரத்தில் இறந்ததை மறைத்து 5 தேதி என்று ஏன் மாற்றி கூற வேண்டும், இதற்கு பின்னணியில் இருக்கும் ரகசியம் என்ன என கேட்டுள்ளனர். அமெரிக்காவில் இருந்து மருத்துவர் வரவழைக்கப்பட்டும் அவர் கூடிய எந்த ஒரு சிகிச்சையும் அளிக்காதது ஏன், இதுபோல பல கேள்விகள் அடுக்கடுக்காக வைத்துள்ளனர். ஜெயலலிதாவின் மரண வழக்கில் சசிகலா மீதுதான் அதிகளவு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நேற்று சசிகலா பரபரப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் அப்பொழுது நடந்திருக்கும் சிகிச்சையில் எடப்பாடிக்கும் இந்த விஷயம் தெரிந்திருக்கலாம், ஏனென்றால் ஓபிஎஸ்ஐ விட சசிகலா எடப்பாடிக்கு அதிகம் தெரிந்தவர். இந்த சூழ்நிலையில் எடப்பாடி இதை மறைத்திருக்கிறார் என்றே தெரிய வருகிறது. மேலும் கடந்த அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா மரணம் குறித்த சந்தேகம் சசிகலா மீதும் அப்போதே எழுந்துள்ளது. இதனால்தான் எடப்பாடி அவர்கள் சசிகலாவை அதிமுகவில் இணைக்காமலே தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறார். தெரிந்தே எடப்பாடி அவர்கள் ஆறுமுகசாமி ஆணைய விசாரணையை தாமதப்படுத்தியிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டும் எழுந்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் சசிகலா வெளியிட்ட இந்த அறிக்கையின் மூலம் ஜெயலலிதா மரணத்தில் எடப்பாடி மீதும் சந்தேகம் எழுந்திருப்பது அதிமுகவினர் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஜெயலலிதா மரணத்தில் எடப்பாடி மீதே சந்தேகம், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.